Hi all, welcome to Hathi Bala's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவ் சவ் வடை. அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சவ் சவ் வடை செய்யிறதுக்கான இன்கிரிடியன்ஸ் 100 கிராம் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கான் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 2 பெரிய வெங்காயம். சவ் சவ நான் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சவ் சவ ஃபுல்லாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் நம்ம நறுக்கி வச்சிட்டோம். அதோட அந்த 2 வெங்காயமும் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னா, இந்த சவ் சவ் இருக்கிறதுல துருவி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம புளிஞ்சு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா புளிஞ்சு தனியாக ஒரு பவுலில் உதுத்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் பத்திரமாக நீங்கள் திரும்ப ஒரு பவுலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிசையறதுக்கு அந்த வாட்டர் தேவைப்படும், வேஸ்ட்லாம் ஆகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வாட்டரை வந்து இப்போ புளிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம தனியாக இந்த வாட்டரை வந்து கையில் நல்லா புளிஞ்சு எடுத்து சவ் சவ் தனியாக வச்சிட்டோம். அந்த தண்ணியை தனியாக பவுலில் வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி எப்படி வடை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் இதில் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் எந்த சைஸ் ஆஃப் சவ் சவ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணணும். இதோட 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் கான் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அந்த வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக அதில் தெளித்து நம்ம வடை மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிசைஞ்சிட்டே இருக்கோம். இதில் லைட்டாக நம்ம எடுத்து வச்சோம்ல தண்ணி, அது தேவையான அளவு மட்டும் லைட்டாக அப்படி தெளித்து நம்ம இதோட பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா வெங்காயத்துலேருந்தும் தண்ணி விடும், அதனால் ரொம்ப லூஸாக எதுவும் பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் மாவு லைட் டைட்டாகவே இருக்கட்டும், அப்போ தான் வடை அழகாக வரும். பாருங்கள், நம்ம வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. பாருங்கள் உருட்டின அழகாக வருதா. இதை நம்ம வடை மாதிரி திரும்ப தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் காயட்டும், காஞ்சதும் நம்ம வடையை போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் தண்ணியை எதுவும் பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா கடல் மாவு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக பைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வடை ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா அழகாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வடை ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா திருப்பி போட்டோம். கலர் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் வாங்க. பாருங்கள், நம்மளோட சவ் சவ் வடை ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். வா, அழகாக நல்லா வெந்துருச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் நம்ம கூட்டு பொரியல் குழம்புல தான் போட்டு சாப்பிடுவோம். பட் இந்த வாட்டி நம்ம வடையாக செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.